6.1 6th second subdivision பார்க்கறோம் क्वेश्चन என்ன சார் கொடுக்குறாங்கன்னா sin cube a plus cos cube a divided by sin a plus cos a plus sin cube a minus cos cube a divided by sin a minus cos a is equal to 2 இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ரைட் ஹேண்ட் சைடு இத வச்சிட்டு we have to prove in right hand side answer 2 வேற தான் நம்ம என்ன பண்ணலாம் ப்ரூவ் பண்ண போறோம் அப்ப நம்ம எப்படி சார் எழுதலாம் அப்படினா ரெண்டையும் நம்ம தனித்தனியா எழுதிக்கலாம் மொத்தமா கண்டுபிடிச்சி 2 ங்கறத கொண்டு வரத விட தனித்தனியா கண்டுபிடிச்சி இத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அது போய் இத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம் ரெண்டாவது கண்டுபிடிப்போம் இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம் சார் அப்படினா ஆட் பண்ணோம் அப்படினா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் ஃபைனலா 2 ங்கற ஆன்சர் வந்துரும் ஆக்சுவலா ஈஸியா கொண்டு வந்துரலாம் இப்போ முதல்ல நம்ம என்ன சார் எடுக்கணும் அப்படினா sin cube a plus cos cube a divided by sin a plus cos a இதெல்லாம் நம்ம டினாமினேட்டர் வெளிய கொண்டு வந்துக்கலாம் ஆக்சுவலா அப்படியே நம்மிக்கலாம் போட்டுக்கலாம் சோ sin a plus cos a இந்த டினாமினேட்டர் வெளிய அப்படியே நம்ம பண்ணலாம் ஆக்சுவலா எழுதிட்டோம் இப்போ நாம 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம் இந்த ரெண்டு ஐடென்டிட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி தெரியலனா தயவு செஞ்சு நீங்க படிச்சுக்கோங்க என்ன ரெண்டு ஐடென்டிட்டி சார் அப்படினா a cube minus b cube இது ஒரு ஐடென்டிட்டி another one a cube plus b cube இது ஒரு ஐடென்டிட்டி இந்த ரெண்டு ஐடென்டிட்டி தான் நாம இந்த ரெண்டு இதையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்ளை பண்ண போறோம் எப்படி சார் அப்படினா இதுல நம்ம என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம் அப்படினா sin cube a plus நடுவுல என்ன கொடுத்துருக்கு plus கொடுத்துருக்கு cos cube a கொடுத்துருக்கு so a cube plus b cube a cube plus b cube a is equal to sin a b is equal to cos a cube plus b cube அப்போ இந்த ஐடென்டிட்டி தான் என்ன பண்ணலாம் இந்த இதுக்கு என்ன பண்ணலாம் யூஸ் பண்ண போறோம் நடுவுல plus கொடுத்ததனால நான் என்ன பண்ண போறேன் இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம் எப்படி சார் யூஸ் பண்ணலாம் அப்படினா a cube plus b cube அப்படினா a plus b a என்னது sin a b என்னது cos a a plus b a plus b அது a square sin squared a minus a sin a b cos a plus b squared cos squared a ஓகேவா a plus b a squared minus a b plus b squared நம்ம என்ன செய்யறோம் இந்த இந்த கண்டிஷன் இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணியாச்சு இப்போ நமக்கு என்ன சார் வரும் அப்படினா இங்க sin a plus cos a இருக்கு இங்கேயும் உங்களுக்கு sin a plus cos a இருக்கு இந்த ரெண்டும் ஒரு கிணாயா ஆச்சுலாம் கேன்சல் ஆயிடும் அப்ப மீதி உங்களுக்கு என்ன சார் இருக்கும் அப்படினா sin squared a sin squared a நம்ம என்ன பண்ணிக்கோம் அப்படினா plus cos squared a உங்களுக்கு இந்த ரெண்டையும் மட்டும் ஃபர்ஸ்ட் sin squared a எழுதிட்டோம் இரண்டாவது என்ன எழுத போறோம் அப்படினா cos squared a எழுதுறோம் plus cos squared a minus மீதி என்ன இருக்கு minus sin a cos a இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே சொல்லிருக்கேன் sin squared theta plus cos squared theta ரெண்டும் ஆட் பண்ணா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னது 1 so sin squared a plus cos squared a is equal to 1 so sin squared a plus cos squared a இந்த ரெண்டும் ஆட் பண்ணா வரக்கூடிய ஆன்சர் என்னது ஆச்சுவா 1 so இது போல நாம என்ன அப்ளை பண்ணிப்போம் 1 இந்த கண்டிஷன் ஆல்ரெடி தெரியும் தெரியும்னா sin 1 எழுதிக்கோ since sin squared theta plus cos squared theta is equal to 1 sin squared theta வையும் cos squared theta வையும் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன சார் வரும் அப்படினா அதுக்கு மதிப்பு வந்து என்ன சார் 1 so sin squared a plus cos squared a equal நாம என்ன பண்ணலாம் சார் 1 போடுறோம் minus sin a cos a cos a equation number 1 so இதுக்குரிய equation நம்ம என்ன சார் கண்டுபிடிச்சாச்சு இப்போ அடுத்த டா பார்க்க போறோம் அடுத்த டா என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படினா sin cube a minus cos cube a divided by sin a minus cos a sin cube a minus cos cube a நடுவுல என்ன வந்துருக்கு மைனஸ் வந்துருக்கு மைனஸ் வந்தா இந்த ரெண்டு ஐடென்டிட்டில நம்ம என்ன ஐடென்டி யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஐடென்டி யூஸ் பண்ணுவோம் a cube minus b cube a cube minus b cube இப்போ நம்ம என்ன பண்றோம் இத எடுத்து சால்வ் பண்ண போறோம் இதுக்கு எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம் a cube minus b cube இப்போ a வந்து என்ன ஆச்சுலாம் a வந்து என்னது sin a minus cos a minus b a minus b a square
sin squared a plus ab sin a cos a plus b squared b என்னது cos squared a divided by உனக்கு என்ன கொடுத்திருக்கா சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இது அப்படியே எழுதியாச்சு ஸோ இதுவும் இது ஒன்று எப்படி கேட்கலாம் ஈக்குவல் எப்படி நம்ம கேட்கலாம் கேன்சல் பண்ணிட்டோம் மீதி ஒன்று என்ன சார் இருக்கு அப்படின்னா சைன் ஸ்கொயர்டு ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஏ பிளஸ் சைன் ஏ காஸ் ஏ இப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வந்து என்ன ஆனது உங்களுக்கு தெரியும் என்ன தாச்சுலாம் ஒன் ஸோ அப்போ இதுக்கு போல நம்ம என்ன போட்டு காசு அப்படின்னா ஒன் பிளஸ் sin a cos a equation 2 1 ஐயும் 2 ஐயும் நம்ம என்ன செய்யலாம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே எடுத்து எழுதுறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்கோம் அப்படினா sin cube a plus cos cube a divided by sin a plus cos a plus sin cube a minus cos cube a divided by sin a minus cos a c equal to இடம் இல்ல அதனால நான் என்ன பண்றேன் கீழே எழுதுறேன் நீங்க நம்பிக்கோங்க அதே கண்ணியும் நம்பிக்கோங்க அதே எழுதிக்கோங்க சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதியாச்சு c equal to இதனுடைய ஆன்சர் ஈக்குவேஷன் நம்பர் 1 சோ ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து நமக்கு எழுதியாச்சுல 1 minus sin a cos a plus இதனுடைய ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் 1 plus sin a cos a இப்போ minus sin a cos a இருக்கு plus sin a cos a இருக்கு அப்ப இந்த ரெண்டும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படினா கேன்சல் ஆயிடும் மீதி என்ன இருக்கு 1 plus 1 இருக்கு 1 plus 1 equal to உங்களுக்கு என்ன ஆச்சுல 2 this is the right hand side so நம்ம left hand side வச்சிட்டு right hand side என்ன பண்ணாச்சுல ப்ரூவ் பண்ணியாச்சு 2 னு சொல்லி என்ன பண்ணாச்சுல ப்ரூவ் பண்ணிட்டோம் so right hand side that's